ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் கான்க்ரீட் ஒரு காங்கிரீட் போடுறதுக்கு நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் வேணும் எவ்வளோ ஃபைன் கிரிக்கெட் வேணும் எவ்வளோ கோஸை கிரிக்கெட் வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் எடுத்துக்கலாம் அதாவது பத்து அடிக்கு பத்து அடி வந்து நமக்கு என்ன இருக்குது ரூமோட டைமென்ஷன் ஸோ இந்த பத்தடிக்கு பத்தடி ரூமுக்கு நமக்கு வந்து கான்க்ரீட் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வால்யூம் வந்து கல்கூல் பண்ணணும் இப்போ பத்தடி வந்து நமக்கு என்ன இருக்கும் நீளம் இருக்கும் அதே மாதிரி அகலம் பார்த்திங்க அப்படின்னா பத்தடி இருக்கும் அதே மாதிரி வால்யூம் அப்படிங்கிறப்போ நமக்கு லென்த்து பிரத்து அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு வந்து நமக்கு இருக்கும் ஸோ ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆறு இன்ச்சு போடுவாங்க ஆறு இன்ச்சு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபீட் வந்து வரும் அப்போ வந்து என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதோட மொத்த வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் எடுத்துக்கலாம் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் ஐம்பது சிஎஃப்டி வருது அதாவது கியூபிக் ஃபீட் வந்து நமக்கு ஐம்பது கியூபிக் ஃபீட் வருது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வால்யூம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வெட் வால்யூமாக வந்து இருக்குது அதாவது நம்ம எப்பவுமே வந்து ஒரு தண்ணி ம் அப்படின்னா அதோட வால்யூம் வந்து என்னாகும் நமக்கு கம்மியாகும் அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரை வால்யூமாக எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறது பார்க்கலாம் ஸோ அப்போ ட்ரை வால்யூம் அப்படின்னா ட்ரை வால்யூம் அப்படிங்கிறப்போ நமக்கு வெட் வால்யூம் இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரெலாம் வந்து நினைக்கணும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும் ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா எழுபத்தி ஏழு சிஎஃப்டி வந்து நமக்கு வருது அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எழுபத்தி ஏழு சிஎஃப்டி வந்து நமக்கு ட்ரையான மெட்டீரியல் எடுத்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே தண்ணி கலக்கிறப்போ நமக்கு எவ்வளோ வரும் ஐம்பது சிஎஃப்டி உள்ள வெட் வால்யூம் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது ட்ரை வால்யூம் இது வந்து என்னது வெட் வால்யூம் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம் கட்டுறக்கு நமக்கு ஸ்லாப் போ காங்க்ரீட் போறக்கு நமக்கு என்ன ஆகுது எழுபத்தி ஏழு சிஎஃப்டி வந்து காங்கிரீட் வந்து தேவைப்படுது இப்போ இதே வந்து மிக்சர் மிஷினாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம மேனுவலாக மிக்ஸ் பண்ணுவோம் இதே வந்து ஆர்எம்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ சிஎஃப்டி வந்து எனக்கு ஆர்எம்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களே வந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க இதே வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளே மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம் டுவெண்ட்டி கிரேட் வந்து போடுவோம் எம் டுவெண்ட்டி கிரேட் காங்க்ரீட் அப்படிங்கிற ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ் டூ த்ரீ அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ போய் இதை ஒன்று அப்படிங்கிறது ஒரு பங்கு வந்து சிமெண்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது பங்கு வந்து மணல் மூணு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜல்லி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்போது ஒன் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஃபைவ் ஃபைவ் வந்து நமக்கு வருது ஓகேங்களா ஸோ இப்போது நமக்கு சிமெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சிமெண்ட் ஈக்குவல் டு இப்போ நமக்கு என்னது ஒரு பங்கு தான் வந்து சிமெண்ட்டு ஒன் டிவைடட் பை எத்தனை டோட்டல் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பங்கு அஞ்சு புள்ளி அஞ்சில் நமக்கு ஒரு பங்கு வந்து இருக்குது சிமெண்ட் இருக்குது இன்டூ எத்தனை சிஎஃப்டி அப்படின்னா எழுவத்தி ஏழு சிஎஃப்டி வந்து தேவைப்படுது அப்போ போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் நூ பதினாலு சிஎஃப்டி வந்து நமக்கு வருது அப்போது நமக்கு சிமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வரும் பதினாலு சிஎஃப்டி வேணும் நம்ம சிமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேஜியில் சொல்லுவோம் இல்லாட்டி பேக்கில் சொல்லுவோம் இப்போது ஒரு பேகு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சிஎஃப்டி வந்து இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பதினாலு டிவைடட் பை ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் பதினொன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு வருது ஸோ இப்போது பதினோரு புள்ளி ரெண்டு பேக்கு வந்து நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா அடுத்தது வந்து இதே மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம சாண்ட் எடுத்துக்கலாம் அதாவது ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஃபைன் அக்ரிகேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு பங்கு வேணும் அதாவது அஞ்சு புள்ளி அஞ்சில் ஒன்று புள்ளி அஞ்சு பங்கு வேணும் இன்ட்டு எழுபத்தி ஏழுன்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் இருபத்தி ஒரு சிஎஃப்டி வந்து வேணும் ஓகேங்களா இப்போ நமக்கு நூறு சிஎஃப்டி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் பாயிண்ட் டூ யூனிட் வந்து நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜல்லின்னு எடுத்துக்கலாம் அதாவது கோர்ஸ் கிரிக்கெட் அப்படி எடுத்துக்கலாம் அது பார்த்திங்க அப்படின்னா மூணு பங்கு ஒன் பாயிண்ட் சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ எழுவத்தி ஏழுன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் நாற்பத்தி ரெண்டு சிஎஃப்டி வருது அதாவது நம்ம அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ யூனிட் வந்து நமக்கு தேவைப்படும் புரியுதுங்களா இதை வந்து ஈஸியாகவே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போடாமையே கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பதினாலு அப்படிங்கிறது ஒரு பங்கு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு இருபத்தி ஒரு சிஎஃப்டி வந்து நமக்கு கிடைச்சிரும் அதாவது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம என்ன மூணு பங்கு வேணும் அதாவது பதினாலு சிஎஃப்டி இன்ட்டு நமக்கு வந்து மூணு பங்குன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு சிஎஃப்டி வந்து கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போது ஒரு பத்துக்கு பத்து நமக்கு ரூமுக்கு நம்ம கான்க்ரீட் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பதினோரு பேக் வந்து நமக்கு சிமெண்ட் தேவைப்படும் அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் டூ யூனிட் வந்து நமக்கு என்ன வேணும் சேண்டு தேவைப்படும் அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ யூனிட் வந்து நமக்கு என்ன வரும் அதாவது அரை யூனிட் வந்து நமக்கு என்ன வேணும் ஜல்லி வந்து தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இதை வந்து சைட்டில் வந்து எப்படி வந்து நம்ம அளந்து போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது பேட்சிங் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேட்சிங் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த பாக்ஸில் இது வந்து கைவிடி இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கும் உடி இருக்கும் இந்த பாக்ஸோட நீர் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வித்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் ஒரு பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஒரு அடி இருக்கும் அடுத்து வந்து ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் ஒரு அடி இருக்கும் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபீட் இருக்கும் ஸோ இப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சிஎஃப்டி வரும் அப்போ ஒரு பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சிஎஃப்டி அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேச்சிங் வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் நம்ம காங்கிரீட்டுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து கல்கூட் பண்ணணும் இஃப்கேஸ் வந்து இப்போ உங்களுக்கு உங்கள் ரூ ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூம் டைமென்ஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் இந்த எழுபத்தி ஏழு சிஎஃப்டி அப்படிங்கிறது மாறும் இங்கே ஏழு சிஎஃப்டி மாறுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எவ்வளோ வந்து உங்களுக்கு சிமெண்ட் வேணும் அப்படிங்கிறத ஈஸியாக உங்கள் வீட்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ